பவானி மணி ஆகுது வீட்டை பெருக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஹே என்னடி செஞ்சிட்டு இருக்க மேலே என்ன கீழே வர்றதே கிடையாது என்ன தூங்கிட்டு இருக்கா அதுவும் செல்போன் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கா பாரு அதுவும் பாட்டு போயிட்டு இருக்குது ஹே பவானி எழுந்துரி என்னமா தூங்க கூட விடாம அந்த செல்போனை ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும் இந்தா தொடப்போம் வீடு ஃபுல்லா பெருக்கு ஃபுல்லா குப்பையா போட்டு வச்சிருக்க பாரு ஒரு ரூம் எப்படி இருக்கு பார்த்தாலே வாந்தி வருது வா வாந்தி வந்து அங்க போய் வாந்தி வாய் தான் கொழுப்பேத்து போயிருக்குது உனக்கு சரி சரி டென்ஷன் ஆகாதம்மா என்ன மெசேஜ் வந்திருக்கு அட சூப்பர் நம்ம ஆர்டர் பண்ண கலர் ஹைலைட்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு அம்மாக்கு தெரியாம போய் வாங்கிட்டு வந்துட வேண்டியதான் அதோ அம்மா வாஷிங் மிஷின்ல துணி போட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கமா போயிருவோம் பவனி அக்கா எங்க போறீங்க ஹே ஸ்வாதி நான் ஆர்டர் பண்ணியிருந்த பொருள் எல்லாம் வந்திருக்கு அதோ மேட்டுத்தூர் சைடு தான் வா போலாமா அச்சிச்சோ அந்த பக்கம் மிருகம் எல்லாம் மாயாஜாலமா இருக்கான் நான் வரலப்பா நீ வரல என்ன ஏ வாடி உங்க அக்கா ஒரே மைந்தாங்குழி எங்க பாரு ஹே அக்கா அக்கா நானும் வரேன்கா இங்க பாரு காடு இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது இதுதான் நம்ம சாமி நம்ம சாமி கும்பிட்டு போவோம் நம்ம கொண்டாகாது பயப்படாதீங்க கூட வாங்க என்னமா இங்க வந்திருக்கீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க இங்க எல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியான்னு தெரியாதா சாரிங்க அங்கிள் திங்க்ஸ் வாங்கிட்டு நாங்க போயிடுறோம் என்ன இன்னைக்கு வேட்டைக்கு போனா யாருமே கிடைக்கலையே எல்லாரும் கூட்டம் கூட்டமா அப்படியே இங்க தான் இருக்கும் என் பசங்க எல்லாம் பசியில இருக்கு அம்மா ஆமாம்மா எனக்கு மயக்கமே வருதுமா எனக்கு மயக்கம் வருதுமா

கட்டி உங்களுக்கு ஆடுனா ரொம்ப பிடிக்கும் அந்த பக்கம் நிறைய இருக்கு வாங்க குட்டிட்டு போறேன் சரி ஓகே போலாம் ஒட்டிச்சோ ஆட்டுக்குட்டி நம்ம தெரியாம இங்க வந்துட்டோம் இப்போ என்ன எல்லாம் ஆட்டுக்குட்டியை விட்டுடு நீங்க சொன்னாலே ஆட்டுக்குட்டியை என்ன ஆட்டுக்குட்டி நீ பக்குமா ஆமா கெட்ட நாகம் எப்படி தெரியாம வந்து மாட்டிக்கிட்டே பிரீத்தியஸ் மாத்தி கூடவே போயிருக்கணும் வாங்க வாங்க நல்ல உணவு என்ன விட்டுட்டு விட்டுடு ப்ளீஸ் இப்படி விட முடியும் நாலு நாள் நாங்க எதுவும் சாப்பிடல ஓ பவானி அக்கா இத பாட்டிக்கிட்டு போய் சொல்லணும் சீக்கிரமா வா ஸ்வாதி பாட்டி பாட்டி பவானி அக்கா ஃபாரஸ்ட்ல மாட்டிக்கிட்டாங்க சீக்கிரமா வாங்க எல்லாம் கடிச்சு சாப்பிடுது எனது சிறுத்தை எல்லாம் கடிச்சு சாப்பிடுதா அச்சுச்சோ பவானி ஆமா பெருக்க சொன்ன ஆளை ஏமாத்திட்டு ஓடிட்டாளே இந்த பவானி ஃபாரஸ்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சாமியை கும்பிட்டுட்டு போகலாம் சாமி கண்டிப்பாக என் பொண்ணு கிடச்சிடணும் என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது உனக்காக தவம் இருக்கிறேன் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா கவலைப்படாதே உன் மகளை நான் காப்பாற்றுகிறேன் என்னை எடுத்து கொண்டு போ ஐயோ பரவாயில்ல நம்ம சாமியே நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரிஞ்சிட்டாரு வா சாமி உன்னை கூட்டிட்டு போறேன் ஹே பவானி சாமி நம்ம கூட தான் இருக்காரு கவலைப்படாத ஏதோ வந்துட்டேன் பாருங்க சாமி இப்படி என் பொண்ணை போட்டு கடிச்சு வச்சிருக்கு ஏ சிறுத்தைகளே இதுக்காக தானே நான் காவல் இருக்கேன் என்னையும் தாண்டி என் பக்தர்களை ஃபுல்லாவையும் எடுத்து சாப்பிடுவியா இந்தாங்க என்ன செய்யறேன்னு பாருங்க வனப்பகுதி சாமி வந்துருச்சு வாங்க எல்லாரும் இங்க இருந்து ஓடிடுவோம் சீக்கிரம் பின்னோக்கி சொல்லணும் இல்லன்னு நாமளும் அவ்வளவுதான் ஏ பவனி எழுந்துடுறீ உன்னை பார்த்தாவே பயமா இருக்கு சீக்கிரம் எழுந்துரு நல்லவேளை எந்த காயமும் ஆகலை

என்னக்கா என்னாச்சு நீ சண்முகம் இங்க வா ஏன் இங்க பாரு பவானி எப்படி இருக்கா அச்சுச்சோ பாக்கவே பயமா இருக்கு காய்ப்பு என்ன செய்யறது அப்பவே அந்த காட்டுப்பகுதிக்கு போக வேடா சொன்னேன் போயிட்டு இந்த மாதிரி வந்து நிக்கிறான் நான் இப்ப என்ன செய்யறது ரெண்டு ஆடு ரெண்டு கோழி மாடெல்லாம் எல்லாம் வேற கேக்குறா சாப்பிடணுமா அக்கா இது சாப்பிட எல்லாம் கேக்குது அதனால கன்ஃபார்மா பேய் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அக்கா என்ன இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி தரியா இன்னும் என்ன செய்யறன்னு பாரு வந்தமா போனமான்னு இருக்கணும் ஹே ஹே என்ன விடு ஹே இப்படி பண்ற தள்ளிப்போ உன்னை கடிச்சு தீங்காம விட மாட்டேன் அக்கா அக்கா இங்கே அவங்க வீட்டுக்கு போவோம் அவ ஏதாவது கண்டிப்பா ஒரு வழி சொல்லுவா பார்வதி பார்வதி சொல்லுங்க அக்கா என்ன வேணும் பார்வதி பவானி அந்த காட்டுப்பக்கம் போய் சிறுத்தை கடிச்சிருச்சா அப்படில இருந்து உடம்பும் சிறுத்தியா மாறிச்சு அவ்வளவு கத்துறான் என்ன பண்றது சரி இருக்கா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சூப்பரா சாமி வேஷம் போட்டுட்டு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாரு நான் போய் அவர் எங்க வராருன்னு கேட்டுட்டு வரேன் இன்னைக்கு நம்ம ஊருக்கு வராருன்னு சொல்லி போய் ஃபோன் பண்ணி கேட்போம் அக்கா இன்னைக்கு மதியம் ரெண்டு மணிக்கு வராரா சீக்கிரமா வீட்டுக்கு போகாதீங்கன்னு ஒடின போகுது ஆ இதுதான் சரியான நேரம் யாரும் வீட்ல இல்ல நம்ம இங்க இங்கேருந்து தப்பிச்சு போயிட வேண்டியதுதான் நம்ம காட்டுக்கு போய் நம்ம உடம்பு கூட நம்ம சேர்ந்துருவோம் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துல யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்பதான் நம்ம மீண்டு போன ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைப்பாங்க உடம்பே கவலைப்படாத ஏதோ வந்துருவேன் ஹீ இங்கே பாறேன் இங்கேதானே இருந்தா அவள் சொன்ன மாதிரி காட்டுக்கு ஓட்டிட்டா போல் பாவாடவா போ அக்கா அக்கா அங்கே பாருங்க அதோ ஆமாண்டி அந்த பார்வதி சொன்னாலே இப்ப வர நேரம் தான் நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம் அதோ வந்துட்டாரு எங்க இருக்க அந்த பேய் இரு இந்த விலங்குகளாம் ஓட்டுறது நான் தான் இங்க வந்துட்டேன் என்ன மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது சாமி சாமி அதோ அங்க பத்துட்டு இருக்காரு அவதான் என் பொண்ணு சிறுத்தையா மாதிரிதான் உம் எல்லாம் எனக்கு தெரியும் இங்க இருந்து போங்க நான் பாத்துக்கிறேன் இது சாதாரண சிறுத்தை கிடையாது நூறு வருஷத்தான சிறுத்தை இது என்ன செய்யறேன்னு பாரு ஏய் என்ன என்கிட்டயே வந்துட்டியா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா அந்த சிறுத்தை உடம்பு என கடைச்சிருக்கோம் நீ வந்து அதை கெடுத்துட்ட உன்னை என்ன செய்யறேன் பா இப்ப நான் உன்னை என்ன செய்யறேன் பாரு இந்த சிறுத்தை எல்லாம் என் கையில பட்ட உடனே இந்த சிறுத்தை சாதாரண பொம்மை ஆயிடும் இத தூக்கி எப்படி விசிறி அடிக்கிறேன் பாரு ஓம் ஓம் என்ன விட்டுது என்ன விட்டுது உனக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சூப்பராயிட்ட பாரு ஹடா ஆமாமா சரி ஓகே நான் பிரீத்தி வீட்டுக்கு போய் விளையாடுறேன் அக்கா அக்கா உங்களுக்கு வந்த பாசல நான் தான் ஓபன் பண்ணி பார்த்தேன் இவ்வளவும் நீங்க தான் ஆர்டர் பண்ணிருந்தீங்களா அக்கா ஆமா பிரீத்தி இதெல்லாம் தெரியுமா நிறைய வெரைட்டிஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன் எல்லாரும் நம்ம கிட்ட கேட்டுருந்தாங்களே ஒவ்வொன்றா என்னமேட்டு போடுவோம் இங்க பாரு ஃபிஷ் மாதிரி ஹைலைட்டர் இருக்கு இதுல பாரு பிங்க் ஆரஞ்சு ப்ளூ பர்பிள்னு நிறைய கலர்ஸ் இருக்கு இது எப்படி எழுதுதுன்னு பார்ப்போம் இங்க பாரு இந்த பக்கம் எழுதுனா நல்லா கனமா எழுதும் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எழுதுனா மெலிசா எழுதும் அக்கா அக்கா அந்த பிங்க் கலர்ல எழுதி காமிக்கிறீங்களா ஓ ப்ரீத்தி சொன்னா முடியாதா இந்தா ஒரு ஃபிளவர் மாதிரி வரைகிறேன் இங்க பாரு சரிங்க அக்கா அப்போ ஆரஞ்சு கலர்லயும் ஒரு ஃபிளவர் வரைங்க ஓகே ஓகே இங்க பாரு லோட்டஸ் வரைஞ்சாச்சு அக்கா அக்கா அந்த லாலிபாப் இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் அந்த லாலிபாப் எடுங்க அக்கா ஓகே ஓகே ப்ரீத்தி இங்க பாரு ரியல் லாலிபாப் மாதிரியே இருக்குல்ல இதை ஓப்பன் பண்ணா பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு ஆனால் இதில் ரொம்ப பிடிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டம்தான் ஆனால் ஹைலைட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இங்க பாத்தியா நல்லா வருதுல்ல ஆமாங்கக்கா எனக்கு ரெண்டு கொடுக்குறீங்களா சரி ஓகே இதில் ஏதாவது ஒரு ரெண்டு கலர் எடுத்துக்கோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கே பாரு அக்கா அக்கா அடுத்து அங்கே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குல்ல அது எடுங்கக்கா ஓகே பிரீத்தி இங்கே பாரு குட்டி குட்டி ஐஸ்கிரீம் தானே மேலே கப்பு இருக்குல்ல அதுதான் இதோட கலர்ஸ்னு அர்த்தம் இந்த கப்பெல்லாம் மாத்தி போட்டுட்டா நம்ம கலர்ஸ் எதுன்னு தெரியாது பேர்பிள் கலர்ல ஸ்டார் வரைகிறேன் இங்க பாரு க்ரீன் கலரில் ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைகிறேன் ப்ளூ கலர் நெக்ஸ்ட்டு எல்லாத்துலேயும் ப்ளூ தான் நல்லா இருக்காது அக்கா அங்கே ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது இங்கே பாருங்களேன் குச் ஐஸ் இது ஓப்பன் பண்ணிக்காமீங்க ஆ இதோ ஓப்பன் பண்ணியாச்சு பாரு இது பிடிக்கிறதுக்குலாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும் இங்கே பாரு எல்லாமே ஃப்ரோசன் கலர்ஸா நார்மல் ஸ்கெட்ச் கலர்ஸே கிடையாது தெரியுமா அக்கா அக்கா அடுத்து அங்கே சாக்லேட் மாதிரி வச்சுருக்கீங்களா அது எடுங்கக்கா ப்ளீஸ்க்கா சரி ஓகே இதோ ரெண்டு ரெண்டு பக்கம் எழுதலாம் இது இங்கே பாரு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த சைடு ஒன்றா இந்த சைடு ஒன்று ரெண்டு ரேப்பருமே பிரிச்சுட்டா ரெண்டு பக்கமும் எழுதிக்கலாம் ஒரு பக்கம் காலி ஆயிடுச்சா ஒன்னொரு பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம ஐடியாவில் இதே மாதிரி அஞ்சு கலர் இருக்கு நம்ம கிட்ட இங்கே பாரு ரெட்டு ஆரஞ்சு பிங்கு லாவெண்டர் ரோஸ்ன்னு ஆமாங்கக்கா இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அக்கா அக்கா அதுவும் பாட்டில் மாதிரி இருக்குல்ல அதை எடுத்து காமிக்கிறீங்களா ஓ இதோ காமிக்கிறேன் பாரு இது ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரும் ஹெல்லோ கலர்ல எழுதுது பாரு ஆட என்னோட நெயில் பாலிஷும் இது ஒரே கலர்ல தான் இருக்கு சூப்பரில் அடுத்து ப்ளூ எடுக்கலாமா ப்ளூவும் நல்லா இருக்கு அக்கா அக்கா அடுத்து பிங்க் கலர் எடுங்கக்கா எனக்கு பிங்க்னா ரொம்ப பிடிக்கும் ஓகே பிரீத்தி இங்க பாரு கிருஷ்ணவேணி என் ஃப்ரெண்டோட நேம் எழுதியிருக்கேன் பாரு ஹே இதெல்லாம் என்னடி ரொம்ப டயர்டா இருக்கு அந்த ஜூஸ் எடு கொஞ்சம் ஜூஸ் குடிக்கலாம் உண்டு தானே பவானி அக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அது ஜூஸ்லாம் கிடையாது இது ஒரு எரேசர் இங்க பாருங்க ஏய் என்னடே சூப்பராக இருக்கு என்னையே அசைத்திட்டப்போ அக்கா அக்கா நீங்கள் மட்டும் ஆர்டர் பண்ணுவீங்க நாங்களும் ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும் இங்கே பார்த்தீங்களா ஸ்டா அதுக்குள்ள கொக்கோ கோலா மாதிரிலாம் இருக்கு பாருங்க எல்லாருமே பார்த்து ஏமாந்துட்டாங்க இங்கே பாருங்க அடுத்து ஐஸ்கிரீம் மாதிரி கூட எரேசர்ஸ் வாங்கியிருக்கேன் இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க கோன் மாதிரி இருக்கு செரி மாதிரி இருக்கு மேலே கப்ஸ் மாதிரி இருக்கு எவ்வளோ ஸ்கூப் மாதிரி இருக்குல்ல ஏய் ஆமாம் பிரீத்தி செம்மையா கலக்கிறப்போ அக்கா அக்கா அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்க உங்களுக்காகவே பர்கர் வாங்கி வச்சுருக்கேன் இதே நடி ஹாட் டாக் மாதிரி இருக்கு இதுவும் அரேசர் தானா அப்போ எனக்கு இதெல்லாம் பார்த்தோன்னா செம்மையாக பசிக்குது சூப்பராக இருக்குல்ல இங்கே பாரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அட இது எப்படி இருக்கு இங்கே பாருங்கக்கா உள்ள இருந்து இது எடுக்கணும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படியே சிப்ஸ் எல்லாம் இருக்கும்ல அது தனித்தனியாக வரும் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா புஷ் பண்ணிடலாம் சரி ஓகே அந்த பக்கம் பாருங்க உங்களுக்காகவே பர்கர் வாங்கி வச்சுருக்கேன்க்கா எங்கடி நீ பர்கர் பர்கர்ன்னு காமிக்கவே மாட்டிக்கிற இது என்னது காரா இதுவும் நல்லதாக இருக்குது மேலே கீழேலாம் அக்கா அக்கா இதை ஓப்பன் பண்ணி எடுக்கலாம் தெரியுமா இங்கே பாருங்கள் எடுத்தாச்சா அப்படியே மூடிடலாம் இந்த பக்கம் பாருங்கள் நீங்கள் கேட்ட பர்கர் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஏய் ஆமாண்டி இங்கே பாரு உள்ளே என்னென்னலாம் வச்சுருப்பாங்களோ அதெல்லாம் வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வாங்கி கலக்கிட்டப்போ ஒரே மாதிரி தான் இருக்குல்ல இதுவும் பிரித்து பார்க்கலாமா என்ன மேலே ரெண்டு பண்ணு உள்ள கிரீன்ஸ் வச்சுருக்காங்க அதுக்குள்ள வடை மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்களே ஓஹோ செம்மையாக இருக்கு போடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்டே இருக்குது இருக்கு உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறோம் நிறைய பேர் டால் கலெக்ஷன் கேட்டுட்ருக்காங்க மேபி நாளைக்கு இல்லைன்னு நாலனைக்கு போட்டுடுறேன் ஓகேவா இந்த மந்தோட பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்க்கலாமா ஹாப்பி பர்த்டே அசீசா ஹாப்பி பர்த்டே கீர்த்தனா ஹாப்பி பர்த்டே சாரு ஹாப்பி பர்த்டே வளர்மதி ஹாப்பி பர்டே தமிழினி ஹாப்பி பர்டே ஹசீஃப் ஹாப்பி பர்டே ஹம்ரின் ஹாப்பி பர்டே தன்ஷிகா ஹாப்பி பர்டே பிரதீபா ஹாப்பி பர்டே ஹகிலா சஃப்ரின் ஹாப்பி பர்டே ஹசீலா ஹாப்பி பர்டே விஸ்வகலா ஹாப்பி பர்டே தர்ஷினி ஹாப்பி பர்டே ஜெய்கலா ஹாப்பி பர்டே சாய் கீர்த்தனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கும் போர்டே விஷஸ் பண்ணணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் விஷ் பண்ணுறோம் பாய்